ஜிடிஎன் நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் களம் நிகழ்ச்சியோடு அணிந்திருக்கின்றீர்கள். பவனியா தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள புனர்வாழ்வு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களின் விடுதலையை எதிர்பார்த்து அவர்களது பெற்றோரும் குடும்பத்தினரும் நெடும் நேரம் காத்து நிற்பதாக பிரித்தானியாவின் முன்னணி ஊடகங்களில் ஒன்றான கார்டியன் தெரிவித்திருக்கிறது. இன்று விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் பலரது எதிர்காலம் நிச்சயம் இல்லாத ஒரு நிலையிலேயே இருக்கின்றது. இவர்கள் அனைவரும் தமக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து பேசுகின்றார்கள் என இந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த ஊடகத்தின் ஊடகவியலாளர் ஜேசன் ரூக் வவுனியாவில் இருந்து எழுதியுள்ள செய்தி குறிப்பில், இந்த தடுப்பு முகாம் குறித்த சூழல்கள் மற்றும் தங்களின் உறவுகள் விடுதலையை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களின் கருத்துக்கள் என்பவற்றை பதிவு செய்துள்ளார். இந்த செய்தி குறிப்பில் அவர் தெரிவித்த கருத்துக்களை இங்கு தொகுத்து தருகின்றோம். வவுனியா தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள புனர்வாழ்வு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்களின் பெயர்கள் அதிகாலையிலிருந்து ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. இவ்வாறு பெயர்கள் அறிவிக்கப்பட்டவர்கள் வியர்வை வழிந்தோட தமது விடுதலையை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். மறுபுறத்தில் தங்கள் உறவுகளின் விடுதலையை எதிர்நோக்கி அவர்களது தாய்மார், சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகள் இந்த முகாமுக்கு வெளியே காத்திருந்தார்கள். இவ்வாறாக பெயர்கள் அறிவிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வைத்திய பரிசோதனை மேற்கொள்ளப்படும் இடத்துக்கு செல்கின்றனர். பின்னர் தமது விடுதலை தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இடத்துக்கு செல்கின்றனர். இறுதியாக முகாம் வாசலில் காத்து நிற்கின்ற தங்களுடைய உறவுகளுடன் அவர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். தமிழ் மக்களுக்கு தனியான தாயகம் அமைப்பதற்காக 26 வருடங்களாக நடைபெற்று வந்த போரில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் இன்று வரை தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வவுனியா தொழில்நுட்ப கல்லூரி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 700 விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளும் மற்றொரு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 400 விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளும் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கை படையினருடனான போரில் உடல் உறுப்புகளை இழந்திருந்த இவர்கள் அனைவரும் தமக்கு அச்சுறுத்தலாக இருக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் கடுமையான விசாரணைகளின் பின்னர் இலங்கை அரசால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் பலர் செம்பாட்டு மண்ணின் புழுதியின் ஊடாக செயற்கை கால்களுடனும் ஊன்று கோள்களுடனும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு ஆங்கில மொழி, தச்சு தொழில், இயந்திரங்களை திருத்துதல் மற்றும் அடிப்படை கணினி அறிவு ஆகியன பயிற்றுவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களது வாழ்க்கையை தாமாகவே கொண்டு நடத்துவதற்கு ஏற்ற திறமையை பெற்றிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனைவிட தமிழீழ விடுதலை புலிகளுடன் எவ்வித தொடர்பும் இல்லாத 75,000 வரையிலான தமிழ் மக்கள் வவுனியா பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நலன்புரி முகாம்களில் இன்னமும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் தற்காலிக பயண அனுமதியுடன் வெளியில் சென்று வர அனுமதிக்கப்படுகிறார்கள். நீண்ட இந்த போரினால் பிளவுபட்டு காணப்படும் இந்த சமூகத்தினை மீளவும் ஒற்றுமைப்படுத்த இலங்கை அரசாங்கம் அபிவிருத்தி என்ற ஆயுதத்தினை கையில் எடுத்துள்ளது. வவுனியாவில் கடந்த கிழமை நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இப்பகுதியில் மேற்கொள்ள எண்ணியுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து தெரிவித்துள்ளார். இன்று விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் பலரது எதிர்காலம் நிச்சயம் இல்லாத ஒரு நிலையிலேயே இருக்கின்றது. இவர்கள் அனைவரும் தமக்கேற்பட்டுள்ள நிலைமை குறித்து கதைக்கின்றார்கள். எரிகணை வெடித்து காயமடைந்த தனது தாயாரை மருத்துவமனையில் சேர்த்த பின் தான் இலங்கை படையினரிடம் சரணடைந்ததாக, விடுதலை புலிகளின் கட்டாய ராணுவ பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்ட 28 வயதான சுபாஸ்கரன் சூரியகுமார் தெரிவிக்கின்றார். இலங்கை படையினர் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து தாம் வெளியேறிக் கொண்டிருந்த போது இடம்பெற்ற சம்பவம் ஒன்றில் தனது தந்தையும் 2 சகோதரிகளும் கொல்லப்பட்டதாக அவர் கூறினார். இரு தரப்புக்கும் இடையில் இடம்பெற்ற போரின் போது தங்களுடைய வீடு முற்றாக அழிந்துவிட்டதாகவும், தற்போது கண்ணி வெடிகளும் வெடிக்காத எரிகணைகளுமே அந்த இடத்தை சுற்றியிருப்பதாகவும் இவர் குறிப்பிட்டார். இவர் வவுனியாவில் அமைக்கப்பட்ட இன்னமொரு முகாமில் வசித்து வரும் குடும்பத்தின் எஞ்சிய நால்வருடனும் இணைந்து கொள்வதற்காக 10 மாத தடுப்பு காவலின் பின்னர் செல்கின்றார். மெனிக் ஃபார்ம் முகாமில் நிலைமைகள் மிகவும் மோசமடைந்து காணப்படுகிறது. தமது சொந்த இடம் பாதுகாப்பானது என அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படும் வரை தமது குடும்பத்தினால் ஊருக்கு திரும்ப முடியாது எனவும், தாங்கள் எப்போது ஊருக்கு போவோம் என்பது எவருக்கும் தெரியாது எனவும் சூரியகுமார் தெரிவிக்கின்றார். இவ்வாறு விடுதலை செய்யப்படும் முன்னாள் போராளிகள் பலர் நேரடியாக மெனிக்ஃபா முகாமுக்கு செல்கின்றனர். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்ற போது காலொன்றை இழந்த தன்னுடைய மருமகன் விடுதலை செய்யப்படும் பொழுதுக்காக
44 வயதான மகேந்திரன் நாகேஸ்வரி என்ற பெண்மணி அதிகாலை முதல் இம்முகாமுக்கு வெளியே காத்திருந்தார். மாலை 4 மணிக்கு இவரது மருமகன் விடுதலை செய்யப்பட்டு வெளியே வந்தார். மணிக் முகாமின் சிறிய கூடாரத்திற்குள் 10 பேர் வசிப்பதற்கு நிர்பந்திக்கப்படுகின்ற போதிலும் தனது மருமகன் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் எல்லோரும் சந்தோஷமாக ஒன்றாக இருப்போம் என நாகேஸ்வரி தெரிவித்தார். குடும்ப அங்கத்தவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து நெடுநாட்களாகி விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்து செயற்பட்ட 24 வயதான கணேஷ் தனுசன் என்பவர் போர் முடிவடைவதற்கு 1.5 மாதங்களுக்கு முன்னர் கையில் பலத்த காயமடைந்தார். தனது உறவினர்களை கண்டுபிடிப்பதே தனது முதலாவது வேலை எனவும், தான் விடுதலை புலிகளின் கட்டாய ராணுவ பயிற்சிக்கு உட்பட்டதாகவும், கல்வியை தொடர்வதே தனது 2வது வேலை எனவும் இவர் தெரிவித்தார். தனது உறவுகள் எங்கு இருக்கின்றார்கள் என தனக்கு தெரியாது என குறிப்பிடும் இவர், இவர்களை தேடி கண்டுபிடிப்பது கடினமான பணியாக இருந்தாலும் தான் ஒருமுறை முயற்சித்து பார்க்கப் போவதாகவும் அவர் கூறினார். இந்த தடுப்பு முகாமில் 10 மாதங்களாக இருந்ததை தாங்கிக் கொள்ள முடிந்ததாக குறிப்பிடும் இவர், தனது குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்க நேர்ந்ததுதான் கடுமையானது என தெரிவித்தார். அதேவேளை மாலையாகியதும் தமது உறவினர்கள் இன்னமும் விடுதலை செய்யப்படாததைக் கண்டு இந்த முகாமின் வாசலில் வரிசையாக காத்து நிற்கின்ற மக்கள் கவலையுடன் இருக்கின்றார்கள். 7 பிள்ளைகளின் தாயான குமரகுரு செனிஷ்டா தமிழீழ விடுதலை புலிகளுடன் செயற்பட்ட தனது கணவர் விடுதலை செய்யப்படும் வரை தனது இளம் குழந்தையுடன் காத்திருக்கின்றார். இவரது கணவர் கடந்த 10 மாதங்களாக இந்த முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இருளாவதற்கு முன்னர் தனது கணவர் விடுதலை செய்யப்பட்டால் இதுவரை தனது இந்த குழந்தையை காணாத அவர் தன் குழந்தையை வெளிச்சத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என அவர் தெரிவித்ததாக இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மற்றொரு களம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.